அனைவருக்கும் வணக்கம். பாடம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் உள்ள அனைத்து பயிற்சி கணக்குகளும் நம்ம பார்த்துட்டோம். சில முக்கியமான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறதுனால எடுத்துக்காட்டுகளும் சேர்ந்து பார்ப்போம். எடுத்துக்காட்டு 6.6 அப்போலோனியஸ் தேற்றம். ஸோ அப்போலோனியஸ் தேற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணம் ஏபிசியில் பியின் நடுப்புள்ளி டி எனில் மாடுலஸ் ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஏசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 times மாடுலஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஏடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் பிடி வெக்டர் ஸ்கொயர் என நிரூபிக்க. முக்கோணம் ஏபிசியினுடைய நடுப்புள்ளி டி எனில் நம்ம இதை நிரூபிக்கணும். ஸோ முக்கோணம் ஏபிசி படம் வரைஞ்சிக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற புள்ளியை நம்ம ஆதிப்புள்ளியாக வச்சுக்கிறோம். பொதுவாக ஓன்னு வச்சுக்கிடுவோம். இந்த இதில் நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எளிமையாக நிரூபிக்கலாம். ஏ என்பது ஆதிப்புள்ளி எனில் ஏபி வெக்டார் நிலை வெக்டார் ஏபி வெக்டார் வந்து என்ன அப்படின்னா பி வெக்டார்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஏசி வெக்டார் வந்து சி வெக்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பி சியினுடைய நிலை வெக்டார்கள் பி வெக்டார்கள் சி வெக்டார். அப்போ டி என்பது நடுப்புள்ளி. அப்போ பியினுடைய நிலை வெக்டார் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டார்களையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும். இப்போ பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 2 என்பது டி என்ற புள்ளியினுடைய நிலை வெக்டார். அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி வெக்டார் வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 2 சமமாக இருக்கும். ஏன்னா ஏடி டி என்பது நடுப்புள்ளி என்பதால் ஏடி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 2. இப்போ ஸோ கணக்கில் நம்ம நிரூபிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டினுடைய ஸ்கொயர்டு வந்து இதனுடைய இது நிரூபிக்கணும். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நிரூபிப்பதற்கு எளிமையான வரை பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த இரண்டு மதிப்புகளையும் நம்ம முதல் எடுத்து தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு தேவையான விடை கிடைக்கும். ஸோ ஆர்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு இது பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஏடி வெக்டர் ஹோல் ஸ்கேர் பிளஸ் மாடுலஸ் பிடி வெக்டர் ஹோல் ஸ்கேர். மாடுலஸ் ஏடி வெக்டர் ஹோல் ஸ்கேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஏடி வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஏடி வெக்டர் சொல்லி இதை அழிக்கலாம். இப்போ ஏடி வெக்டர் தான் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 2. அப்போ ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 2 உள்ள பிரதியிறோம். அப்போ 1/4 இன்ட்டு பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் நம்ம ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் போட்டு எழுதணும். இப்போ மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் சி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் 2 times பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இதை சமன்பாடு 1 சொல்லி நம்ம வச்சுட்டோம். அடுத்து முக்கோணம் ஏபிடியில் இருந்து பிடி வெக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முக்கோணம் ஏபிடி மட்டும் தனியாக எடுத்துலிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறது பி வெக்டர் ஏடிங்கிறது பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 2. பிடி வெக்டர் நமக்கு தேவை. பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆரோ மார்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம முக்கோணம் கூட்டல் விதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆரோ ஒரே சைடு இருக்குது. இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது ஏடி. ஏபி வெக்டர் பிளஸ் பிடி வெக்டர் ஈக்குவல் டு ஏடி வெக்டர். அப்போ இதுலேருந்து பிடி வெக்டர் என்ன ஏடி வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர். ஏடி வெக்டருங்கிறது பி பிளஸ் சி பை 2. ஏபி வெக்டர் என்பது பி வெக்டர். பி வெக்டர் உள்ள பிரதிட்டு இருக்கும். ஸோ ரெண்டாவது குறுக்க பிரிக்கிறீங்கன்னா பி வெக்டர் மைனஸ் 2b வெக்டர். இப்போ மைனஸ் 2b வெக்டர்னா மைனஸ் பி பி மைனஸ் 2b மைனஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை 2. பிடி வெக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததான் மாடுலஸ் பிடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் பிடி வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் பிடி வெக்டர் மதிப்புள்ள 2 times நம்ம உள்ள பிரதியிடுறோம். இப்போ 1/4 இன்ட்டு மைனஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். இதை பி மைனஸ் பி பிளஸ் சி எழுதலாம் அல்லது சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் நம்ம எழுதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்போ மாடுலஸ் பி விட்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் சி விட்டர் ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ மைனஸ் 2b வெக்டர் டாட் சி வெக்டர். புள்ளி பெருக்கத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் டாட் வச்சு எழுதுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சமன்பாடு 1 என்ன அப்படிங்கிறது எழுதியிருக்கோம். சமன்பாடு 2 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் கூட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ரெண்டையுமே அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். கூட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1/4 வந்து பொதுவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர்டு மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர்டு மாடுலஸ் 2 மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் சி வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் சி வெக்டர் ஸ்கொயர் 2 மாடுலஸ் சி வெக்டர் ஸ்கொயர். இங்கே பிளஸ் 2b.c மைனஸ் 2b.c ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொதுவாக வெளியெடுத்தீங்க அப்படின்னா 1/2 இன்ட்டு மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் சி வெக்டர் ஸ்கொயர்டு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இங்கிட்ட குறுக்க பெருக்கிடலாம். ஸோ ரெண்டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 2 மாடுலஸ் ஏடி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் பிடி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் சி வெக்டர் ஸ்கொயர். ஏபி வெக்டருங்கிறது பி வெக்டர் ஏசி வெக்டர் என்பது சி வெக்டர்னால உள்ள பிரதிடுறோம். ஸோ அப்போ மாடுலஸ் ஏபி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஏசி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 times மாடுலஸ் ஏடி வெக்டர் ஸ்கொயர்
பிளஸ் மாடலஸ் பி டி வெக்டர் ஸ்கொயர் என நிறுவப்பட்டது. அப்போலோனியஸ் தேற்றம். அடுத்ததாக உள்ள ஒரு முக்கியமான தேற்றம், எடுத்துக்காட்டு 6.7, ஒரு முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அவற்றுக்கு எதிரேயுள்ள பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்து கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என நிரூபி. முக்கோணம் ஏபிசி போட்டிருக்கோம், முக்கோணத்திற்கு பொதுவாக 3 குத்துக்கோடுகள் வரையலாம், 3 குத்துக்கோடும் ஒரு புள்ளி வழி செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். ஒரே புள்ளியில் சந்திக்கும் அல்லது ஒரு புள்ளி வழி செல்லும் எப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். ஸோ முக்கோணம் ஏபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 செங்குத்து கோடுகள் வெட்டும் புள்ளியை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், முதல் ஒவ்வொன்று வச்சுக்கிறோம். நல்லா பாருங்க, ஏடி பிஇ அப்படிங்கிற 2 செங்குத்து கோடுகள், 2 செங்குத்து கோடுகள் வெட்டும் புள்ளி ஓ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். அப்போ நம்ம நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது செங்குத்து கோடான சிஎஃப் ஆனது ஏபிக்கு செங்குத்து அப்படிங்கிறத நம்ம நிரூபித்தால் போதுமானது. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஏடி பிஇ இது ரெண்டும் செங்குத்து கோடுகள் ஓ என்ற புள்ளியில் சந்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். முக்கோணம் ஏபிசியில் ஏடி வெக்டர் பிஇ வெக்டர் ஆகிய குத்து கோடுகள் வெட்டும் புள்ளி ஓன்னு வச்சுக்கிறோம். நம்ம நிரூபிக்க வேண்டியது சிஎஃப் செங்குத்து ஏபி வெக்டர் அப்படிங்கறத நம்ம நிரூபிச்சா போதுமானது. சிஎஃப் செங்குத்து அப்படிங்கிறதுனா சிஓ வழியாகத்தான் சிஎஃப் வந்து நம்ம வரைய முடியும். அதாவது 3வது குத்து கோடுகள், 3வது குத்து கோடும் ஓ என்ற புள்ளி வழி செல்லும் அப்படிங்கறத நம்ம நிரூபிச்சிடலாம். இங்க வந்து ஓவை நம்ம ஆதி புள்ளியாக வச்சுக்கிறோம். அப்ப நிலை வெக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஓஏ வெக்டர் வந்து ஏ வெக்டர், ஓபி வெக்டர் பி வெக்டர், ஓசி வெக்டர் சி வெக்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிறது. ஸோ நம்ம கணக்கில் வந்து முதல் பார்த்தீங்கன்னா 2 வெக்டர்கள் வந்து செங்குத்து அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ முதல்ல நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏடி செங்குத்து பிசி அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஏடி வெக்டர் செங்குத்து பிசி வெக்டர், ஏடி செங்குத்து பிசி வெக்டராக இருந்தால் ஓஏவும் கண்டிப்பாக பிசிக்கு எப்படி இருக்கும், செங்குத்தாக இருக்கும். ஏன்னா ஓஏங்கிற கோடு ஏடிங்கிற கோட்டின் மேலே இருக்கிறது. அப்போ ஏடி செங்குத்து பிசி வெக்டர் எனில் ஓஏ வெக்டர் செங்குத்து பிசி வெக்டர். ஸோ 2 வெக்டர்கள் எப்போ செங்குத்து அப்படின்னா அதனுடைய புள்ளி பெருக்கத்தினுடைய மதிப்பு 0 இருக்கும்போது. இப்போ ஓஏ டாட் பிசி ஈக்குவல் டு 0, பிசியை நம்ம எப்படி எழுதலாம், ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்னு சொல்லி எழுதலாம். அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா இதனுடைய நிலை வெக்டர்களை உள்ள பிரதிடுறோம், ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ புள்ளி பெருக்கத்தை உள்ளே கொண்டு போகும்போது ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0, இது சமன்பாடு 1 வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏடி செங்குத்து பிசின்னு எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கோ, முதல் சமன்பாடு கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததாக பிஇ செங்குத்து சிஏ வெக்டார், பிஇ செங்குத்து சிஏ வெக்டார் எடுக்க போகிறோம். பிஇ செங்குத்து சிஏ அப்படின்னா ஓபியும் சிஏக்கு எப்படி தான் இருக்கும், செங்குத்தாக இருக்கும். பாருங்க, பிஇ வெக்டர் செங்குத்து சிஏ வெக்டர், அப்போ ஓபி வெக்டரும் சிஏ வெக்டருக்கு எப்படி தான் இருக்கும், செங்குத்தாக இருக்கும். 2 வெக்டர்களும் செங்குத்து எனில் அதனுடைய புள்ளி பெருக்கத்தினுடைய மதிப்பு 0. சிஏவை ஓஏ வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர்ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ இதனுடைய நிலை வெக்டர்களை பிரதியிடும் போது பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. உள்ள புள்ளி பெருக்கம் எடுக்கும்போது பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0, சமன்பாடு 2. 2 சமன்பாடுகளையும் கூட்டணும். இது முதல் சமன்பாடு ஏ டாட் சி மைனஸ் ஏ டாட் பி பிளஸ் பி டாட் ஏ மைனஸ் பி டாட் சி எடுத்து எழுதியிருக்கோம், கூட்டி எழுதியிருக்கோம். இங்கே இந்த ஏ டாட் பி பார்த்தீங்க, பி டாட் ஏ ரெண்டுமே சமம் தான். இது பிளஸ் குறியீடு மைனஸ் குறியீடு, அப்ப ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப மீதம் உள்ளது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. இதுல ரெண்டுலயுமே சி வெக்டர் பொதுவா இருக்கிறதுனால சி வெக்டர் நான் வெளியே எடுத்துக்கிறேன். சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், ஏ டாட் சியும் சி டாட் ஏவும் சமம், பி டாட் சியும் சி டாட் பியும் சமம் தான், சரியா? சோ சி டாட் ஏ மைனஸ் பி. அப்ப இதனுடைய நிலை வெக்டர்கள் பாத்தீங்கன்னா ஓசி வெக்டர் மைனஸ் டாட் ஓஏ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர், ஓஏ மைனஸ் ஓபியை நம்ம எப்படி எழுதலாம்னா பிஏ வெக்டர் எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஓசி வெக்டர் ஆனது பிஏ வெக்டருக்கு செங்குத்து. அப்போ ஓசி என்பது சிஎஃப் என்ற கோட்டின் மீது இருக்கிறது. அப்போ தட் ஃபோர் சிஎஃப் வெக்டர் செங்குத்து ஏபி வெக்டர்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 செங்குத்து கோடுகள் ஓ என்ற புள்ளியில் சந்திக்கும் போது 3வது குத்துக்கோடும் செங்குத்து கோடு அல்லது குத்துக்கோடு ஓ என்ற புள்ளி வழி செல்லும். எனவே முக்கோணம் ஏபிசியில் அனைத்து குத்துக்கோடுகளும் ஒரே புள்ளி வழியாக செல்லும் அல்லது ஒரு புள்ளியில் சந்திக்கும். படம் 6.1 முக்கியமான 2 எடுத்துக்காட்டுகள் உள்ள தேற்றங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பேசிக் வெக்டர்னுடைய 6.1 பேசிக் அடிப்படையை வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா நம்ம எளிமையாக தீர்வு கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ.